வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 4450 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ரைசிங்லேயே வந்து மேலே வந்து போச்சு. ஸோ இந்த ரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4500 ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. இந்த 4500 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த 4500 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட்டால் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு அப் மூவ் வந்து கொடுக்க முடியாது. இந்த 4500 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு க்ரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். அப்போ நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4450 ரேஞ்சுக்கு கீழே இருக்குது. இந்த 4450 ரேஞ்சுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நிறையா டைம் ஒரு ஸ்பைக்கு மாதிரி கீழே போயிட்டு வந்தாலும் அதால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ எப்போ அதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகுதோ, ஒரு 4450 இதுக்கு கீழேலாம் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ, ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு டவுன் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போதைக்கு மார்க்கெட்டும் நல்ல ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ 4400 கிட்டேலாம் போகையில் மார்க்கெட் நல்ல ஒரு டவுனில் ஈவினிங் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 456 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுன். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் நல்ல டவுனில் வந்தது. ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுனில் இறங்கிட்டே இருந்துச்சு. இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு கரெக்டாக இந்த 452 ரேஞ்ச் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பர் வந்து டவுன் சைட் போகிறது வந்து நின்றுச்சு. ஸோ இந்த 452 ரேஞ்ச் வந்து இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக வந்து காப்பருக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஓவரால் லுக்கில் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் காப்பர் வந்து 452 ரேஞ்ச் அகெயின் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஸ்ட்ராங்காக போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர்னுடைய ட்ரெண்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் மார்க்கெட்டில் அகெயின் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 455 ரேஞ்ச் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த 454.75 மேலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராக இருக்கும். அதாவது பையிங் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 186 கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன். அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 184.80 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. பட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 184.80 அதாவது 185 கிட்ட வந்தோன்னா அதுக்கப்புறமா மார்க்கெட்டால் டவுன் போக முடியல. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் இன்னும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே 186 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் 185 கிட்டே இருக்குது. 184.75 இந்த ரேஞ்ச் கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு ஸ்குவீஸாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. எந்தாச்சும் ஒரு சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து அந்த சைடு போகிற பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 186.30 மேலெலாம் போச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் வந்து பையிங் ட்ரெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா பையிங் எடுக்கிற பட்சத்தில் மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைடு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் 185 இருக்குது. ஸோ அந்த 185 கீழே 184.75 இதுக்கு கீழேலாம் வரையில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் நீங்கள் அப்போதைக்கு ஈவினிங் வேலை ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலமா தொடர்ந்து நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டே இருக்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸில். நன்றி.